ஜெயலலிதாவின் வேதா இல்லம் அரசுடைமையாக்கப்பட்டதை ரத்து செய்ததற்கு எதிர்ப்பு. உச்சநீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் மேல்முறையீடு. ஒரு நாள் இடைவெளிக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் அதிகரிப்பு. சென்னையில் பெட்ரோல் 108 ரூபாய் 21 காசுகளுக்கும் டீசல் 98 ரூபாய் 21 காசுகளுக்கும் விற்பனை. தமிழ்நாட்டில் மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் சொத்து வரி உயர்கிறது. சொத்து வரி சீராய்வு மேற்கொள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசு ஆணை. சென்னை மாநகராட்சியில் சொத்துக்களின் பரப்பளவு அடிப்படையில் 4 வகைகளாக பிரித்து சொத்து வரி நிர்ணயம். வரி உயர்வு அமலுக்கு வந்தாலும் கூட மும்பை, பெங்களூர், கொல்கத்தாவை விட பாதிக்கும் குறைவு. சென்னையில் சீராய்வுக்கு பிறகு 600 சதுர அடிக்கு அதிகபட்ச சொத்து வரி 4,860 ரூபாயாக இருக்கும். பெரும்பாலான மக்கள் 1,200 சதுர அடிக்கு குறைவான பரப்புள்ள வீடுகளில் வசிப்பதால் பெரிய பாதிப்பு இருக்காது. சொத்து வரி உயர்வுக்கு ஒன்றிய அரசு நிதி ஆணையத்தின் புதிய நிபந்தனைகளே காரணம் என்று தமிழ்நாடு அரசு விளக்கம். மாநிலத்தின் ஜிடிபி வளர்ச்சிக்கு ஏற்ப ஆண்டுதோறும் சொத்து வரி வீதத்தை சீராய்வு செய்ய நிபந்தனை விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல். டெல்லியில் அதிநவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள திமுக அலுவலகமான அண்ணா கலைஞர் அறிவாலயம் இன்று திறப்பு. பிரதமர் மோடி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு. ஆஸ்கர் விருது விழா அமைப்பிலிருந்து விலகினார் வில் ஸ்மித். கிறிஸ் ராக்கின் கன்னத்தில் அறைந்த விவகாரத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவிருந்த நிலையில் ராஜினாமா. விராலிமலை அருகே பாரம்பரிய மீன்பிடி திருவிழா. கட்லா, விரால், ரோகு, கெழுத்தி, கெண்டை உள்ளிட்ட மீன்களை பிடித்து கிராம மக்கள் உற்சாகம். சென்னையில் இன்று கூடுகிறது பாமக அவசர செயற்குழு. வன்னியர் உள் ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட விவகாரம் குறித்து ஆலோசனை. யோகா பயிற்சி என்ற போர்வையில் பள்ளிகளில் RSS-இன் சாகா பயிற்சியா. மத கலவரம், வெறுப்பு பிரச்சாரத்தை தடுக்க திராவிடர் கழக தலைவர் கே வீரமணி வலியுறுத்தல். கேரளாவில் பல்கலைக்கழக நிகழ்வில் பத்தனம்திட்டா மாவட்ட ஆட்சியர் நடனம். மாணவிகளுடன் நடனமாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவுகிறது. தேசிய அளவில் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக காங்கிரஸ், இடதுசாரிகள், மாநில கட்சிகள் ஓரணியில் திரள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. இந்தியாவின் பன்முகத்தன்மை, கூட்டாட்சியை காக்க அனைவரும் ஒன்றுபடுவது அவசியம் என்று வலியுறுத்தல். அடுத்த கல்வியாண்டிற்கான வகுப்புகள் ஜூன் 13 தொடங்கும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. +1 மாணவர்களுக்கு மட்டும் சற்று தாமதமாக ஜூன் 24 முதல் வகுப்புகள் தொடங்கும். கோவையில் 1 கோடி ரூபாய் கடன் தருவதாக கூறி பேஸ்ட் பிரஷ் கொடுத்து மோசடி. நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. தமிழகத்தில் திருச்சி, ஈரோடு, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் வெயில் சதம் அடித்தது. இன்று வழக்கத்தை விட 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகமாக இருக்கும் என்று வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டிற்கான 4,446 கோடி ரூபாய் மானியத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும். ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். சீனாவை தொடர்ந்து டெல்லி வந்துள்ள ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் சந்திப்பு. வர்த்தகத்தில் டாலரை தவிர்த்து 2 நாட்டு நாணயங்களை பயன்படுத்துவது குறித்து ஆலோசனை. ஆந்திராவில் தனியார் பேருந்தில் பெட்டி பெட்டியாக 9 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் 10 கிலோ தங்கம் பறிமுதல். கள்ளச்சந்தையில் தங்கம் வாங்கும் வியாபாரிகள் பின்னணியில் இருப்பதாக தகவல்.
நெல்லையில் பேருந்து ஒன்றில் மது போதையில் அத்துமீறிய நபருக்கு சரமாரி அடி உதை. காவல்துறையினரின் கண்முன்னே வெளுத்து வாங்கிய பெண். வரலாறு காணாத அளவிற்கு மூலப்பொருட்களின் விலையேற்றம் காரணமாக கோவையில் அச்சக தொழிலில் கடும் பாதிப்பு. 50,000 குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கும் அபாயம். கரூரில் அரசு அதிகாரிக்கு கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் அதிமுக நகர செயலாளர் கைது. போலி கையெழுத்திட்டு ஆவணம் தயாரித்து அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தியது உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் செலுத்திய வெளிநாட்டு நாணயங்கள் மின்னணு முறையில் ஏலம். ஏப்ரல் 18 முதல் 21 தேதி வரை 4 நாட்கள் நடைபெறும் என்று தேவஸ்தானம் அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.